நீலகிரி மாவட்டம் சின்னக்குன்னூர் பகுதியில் ஞாயிறன்று ஒரு பெண் புலிக்குட்டி இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. நேற்று மேலும் ஒரு பெண் மற்றும் ஆண் புலிக்குட்டிகள் இறந்து கிடந்தன. சம்பவ இடத்தில் முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் வெங்கடேஷ் தலைமையில் வன அலுவலர் கௌதம், முதுமலை வெளிவட்ட பகுதி உதவி இயக்குநர் அருண் ஆகியோர் ஆய்வு செய்தனர். முதுமலை புலிகள் காப்பக கால்நடை டாக்டர் ராஜேஷ் தலைமையில் குட்டிகளின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து அதே பகுதியில் உடல்கள் எரியூட்டப்பட்டன. அப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஒரு பெண் புலிக்குட்டி உயிருடன் மீட்கப்பட்டது. சில மணி நேரத்தில் அதுவும் இறந்தது. இரண்டு நாளில் மட்டும் இரண்டு பெண் புலிக்குட்டிகள் உட்பட மூன்று குட்டிகள் இறந்தன. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் ஐந்து குட்டிகள் உட்பட எட்டு புலிகள் பல்வேறு காரணங்களால் இறந்திருப்பது வன உயிரின ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட வன அலுவலர் கௌதம் கூறுகையில், வனப்பகுதியில் தொடர்ந்து மூன்று புலிக்குட்டிகள் இறப்பு குறித்து ஆராயப்படும். தாய்ப்புலியின் நடமாட்டம் குறித்தும் நான்கு குழுக்கள் அமைத்து தேடும் பணி நடந்து வருகிறது என்றார். மாவட்டம் சின்னக்குன்னூரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மூணு குட்டிங்கள் எடுத்திருக்காங்க. அதில் ரெண்டு இறந்து எடுத்திருக்காங்க, ஒன்று உயிரோடு இருக்கு. மொத்தமாக இந்த ரெண்டு நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு குட்டிங்க எடுத்திருக்காங்க. இதோட இந்த ஒரு ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஞ்சு குட்டிங்கள் ஆயிடுச்சு. இது வந்து புலிகள் வந்து இதோட தாய்க்கு என்னாச்சுன்னு தெரியல. இந்த ரெண்டு சம்பவத்திலையும் பார்த்தீங்கன்னா தாய்ப்புலியை காணும். தாய்ப்புலி இல்லாதனா பசியால் செத்துருக்குங்க இந்த அஞ்சு குட்டிங்களும். இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் எஸ்பெஷலி மசனங்குடி இந்த சீகூர் வன பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரியே தெரியல. கண்டினியூஸாக இந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. சந்தன மரம் வெட்டுறது, பவுச்சிங் நடக்குது. இப்போ ஆஃப்லேட் புலிகள் எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது. பட் அது அதே லெவலில் நம்ம வந்து புலிகளை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு ப்ராப்பரான ஆஃபிஷியல்ஸை போட்டு நல்லா என்கொயரி பண்ணி இதுக்கு மேலே இதெல்லாம் நடக்காமல் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கணும்.